சென்னை பாரிமுனையில் தனியார் பணபரிமாற்ற நிறுவன ஊழியரை தாக்கி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவத்தில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிடிபட்டது எப்படி? சென்னை எம்கேபி நகரை சேர்ந்தவர் முகமது அபுபக்கர் சித்திக். இவர் பாரிமுனையில் உள்ள அனீஸ் என்பவரின் பண பரிமாற்றம் செய்யும் அலுவலகத்தில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சித்திக் தனது அலுவலகத்தில் இருந்து திருவள்ளிக்கேணியில் உள்ள அனீஸ் வீட்டிற்கு 17,91,000 ரூபாயை எடுத்து சென்றுள்ளார். அப்போது 2வது கடற்கரை சாலையில் மர்ம கும்பல் ஒன்று அவரை தாக்கிவிட்டு பணத்தை பறித்து சென்றது. இதனை கண்ட பொதுமக்கள் துரத்தவே பணத்தை வீசிவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடியுள்ளது. கொள்ளையர்கள் வீசிவிட்டு சென்ற 18,00,000 ரூபாயை அந்த வழியாக சென்ற தர்மதுரை என்பவர் எடுத்து வந்து வடக்கு கடற்கரை போலீசாரிடம் ஒப்படைத்தார். இது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டனர். மேலும் சித்திக் தாக்கப்பட்ட இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை தனிப்படை போலீசார் ஆய்வு செய்தனர். கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ரமேஷிடம் விசாரித்த போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி உள்ளன. இதனை தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் தண்டையார்பேட்டை ஜாஃபர், ரமேஷ் ஆகியோர் தலைமையிலான கொள்ளை கும்பல் இச்சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து கொள்ளையில் ஈடுபட்ட ரமேஷ், சுரேஷ் தமீமன்சாரி, முகமது அசார், பார்த்திபன், மேகநாதன் உள்ளிட்ட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். ஜாஃபர் தலைமறைவான நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகின. கைது செய்யப்பட்டவர்களில் தமீம் அன்சாரி தனியார் பணபரிமாற்ற நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். அசார் ஏற்கனவே பணிபுரிந்தபின் வேலை விட்டு நின்றுள்ளார். இதன் காரணமாக பணத்தை எடுத்து செல்லும் நபர் குறித்து இவர்கள் அறிந்திருப்பார்கள் என்பதால் இருவர் துணையுடனே திட்டம் தீட்டியது தெரிய வந்தது.